எத்தனாவது வருஷமா இப்படி நீங்க காந்தியத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க? 55வது ஆண்டு. நம்ம காட்டை வித்து பணத்தை செலவு பண்ண, காட்டை வித்து காந்தி சிலை வச்சுட்டீங்க. நம்ம காந்தி சிலை, அது போக சம்சாரத்து ஒரு 2 ஏக்கர் போத்தனூர் செட்டி வளத்துல இருந்து வித்து கொடுத்தது. அதையும் இதுக்கு செலவு பண்ணி நண்பர்களே, நாம் இப்போது இருப்பது சரவணம்பட்டி பேருந்து நிலையத்திற்கு அடுத்த காந்தி சிலை இருக்கிறது. அதன் முன்பு ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கிறார், வெள்ளக்கா உட்கார்ந்திருக்கார். என்ன கடை விரிச்சு லட்டு குறுக்கு அது என்ன சாக்லேட்டு இப்படி புத்தகங்கள் இப்படி கடை விரிச்சு ஏதோ ஒரு பொட்டி கடையில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்கார். அவர் எதுக்காக உட்கார்ந்திருக்கார், ஏதாவது விற்பனையில் ஈடுபடுறாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே காந்தி ஜெயந்தியை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி கொண்டாடிட்டு இருக்காரு. வர்ற குழந்தைகளுக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த இனிப்பு காரம் எல்லாம் கொடுத்து ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கார். எதற்காக இப்படி வருடந்தோறும் கொண்டாடுறாரு? இது மட்டும் இல்லை, குடியரசு சுதந்திர தினம் இப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டாடுறாரு. தனி மனிதராக இருந்து இவ்வளவு நல்ல ஒரு காந்தியவாதியாக செயல்படுறதுங்கிறது ஒத்தையால் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காருன்னா அநேகமாக இவர் மட்டுமா தான் இருக்கு. இவருக்கு பேரே காந்தியவாதி தங்கவேல்னு சொல்றாங்க. இந்த கொண்டாட்டம் நடத்துறீங்க, இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது, இன்னைக்கு காந்தியை பத்தி நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கறத அவர் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உங்க பேருங்க? தங்கவேலு. காந்திவாதி சோசியல் ஒர்க்கர், சமூக சேவர் காந்திவாதி தங்கவேலு. இது எத்தனாவது வருஷமா இப்படி நீங்க ஒரு கடவிரிச்ச மாதிரி இப்படி கொண்டாடி காந்தியத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க? 55வது ஆண்டு. 55வது ஆண்டு 1969 மகாத்மா காந்தி 100வது விழாவுக்கு பாத யாத்திரை சென்று, சரி 100வது விழா இறுதியில் ஒரு கொள்கையை சாக வரைக்கும் உங்கள் கொள்கை கடைபிடிப்போம் அப்படின்னு போத்தனூரில் ரயில் நிலையத்துக்கு அதுக்காக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். சரி, அந்த உறுதிமொழியில் டெல்லி மந்திரி உள்துறை அமைச்சர் ராமசாமி அவர்கள், தமிழ்நாடு மந்திரி சி சுப்பிரமணியம், ஏபிடி மகாலிங்கம் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக செஞ்சு 69வது ஆண்டு உறுதிமொழி சாக வரைக்கும் மகாத்மா காந்தி கொள்கையை கடைபிடித்து நடப்போம், மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து இந்த காந்தி ஜெயந்தியோட 55வது ஆண்டு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரதிபலனையும் பார்க்காம நாட்டுக்கு மக்களுக்கு சொந்த செலவும் செஞ்சு இந்த பிரசாதம் கொடுத்து காந்தி கோயிலை கட்டி தேசத்தை காத்த தெய்வம் மகாத்மா காந்தி திருக்கோயில் கட்டி, தெய்வ புலவர் திருவள்ளுவர் கோயில் கட்டி, காமராஜர், லீடர்ஸ் ஆஃப் இந்தியா, பாரத நேதா, தேச தலைவர்களுக்கு அனுதின பூஜைகள் செஞ்சு பிரசாதம், ஸ்கூல் குழந்தைகளுக்கு பல ஸ்கூலுகளுக்கு காலேஜுகளுக்கெல்லாம் தேசிய கொடி மிட்டாயி லட்டு பலகாரமெல்லாம் கொடுத்து இந்த தேசபக்தியை பொதுமக்கள் இடத்துல பரப்பிக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறேன். இன்று வரைக்கும் அன்னைக்கு உறுதிமொழி எடுத்தீங்களா, அந்த கூட்டத்தில் இன்னைக்கு யாராவது காந்திவாதி இருக்கிறாங்களா இல்லையா? மெஜாரிட்டி பேர் இறந்துட்டாங்க, இரவினடி சேர்ந்துட்டாங்க. இப்போ குழிமுத்தூர் ஆறுமுகம் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், சரி இப்போ மறுபடியும் வேற எதுக்கு போயிட்டாருன்னு தெரியல. குழிமுத்தூர் ஆறுமுகம் சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூரில் இது மாதிரியான காந்தி ஜெயந்தி விழாவை யாராவது தனி மனிதர்கள் கொண்டாடுறாங்களா? இப்படி யாரும் கொண்டாடுற மாதிரி இதுவரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ இடையில ஆர்எஸ்புரத்தில் பாரதிய வித்யா பவனில் மகாத்மா காந்தியினுடைய பேத்தி ஹீலா காந்தி, அப்புறம் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் 150வது காந்தி பிறந்த நாளை கூப்பிட்டு ஒரு சிறப்பு விருந்தினராக எல்லாம் பாராட்டு செஞ்சு மகாத்மா காந்தி அடிகள் பேத்தி ஹீலா காந்தி அவர்கள் ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துட்டு போனாங்க. ஓஹோ, அப்போ அந்த நிமிஷம் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் காந்தி ஜெயந்தியை அப்படி கொண்டாடுற மாதிரி நான் எனக்கு தெரியல. யாராவது இருக்கிறாங்களோ என்னமோ அதுவும் தெரியாது. இந்த காந்தி சிலை எப்போ வச்சீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அது சொந்த காடு இருந்தது, பூமி, அதை விற்று
1993 ஆண்டு ஹைகோர்ட் ஜட்ஜு செங்கோட்டுவேலன் அவர்கள் இந்த சிலையை நான் சொந்த செலவில் கட்டி திருப்புழாவுக்கு ஹைகோர்ட் ஜட் நீதியரசர் வந்து பொதுமக்கள் ஒவ்வொரு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு திருப்புழா பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பலகாரம் சுவீட்டில் காந்தியினுடைய புக்குகள்லாம் கொடுத்து இதை கடைபிடிச்சி நடங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் எடுத்து சொல்லிட்டு நாமளும் கடைபிடிச்சி இது வரைக்கும் நடந்துருக்கிறோம். இங்கே கட்டி 31 வருஷம் ஆச்சுக்க. ஓஹோ, ஆமாம். இப்போ இந்த சிலை அமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்குங்க? அதை எழுதியே வைக்கிறது இல்லைங்க. நம்ம காட்டை வித்த பணத்தை செலவு பண்ண, காட்டை வித்து காந்தி சிலை வச்சுட்டு, நம்ம காந்தி சிலை, அப்புறம் சக்கரை பொங்கல், லட்டு, இந்த பிரசாதங்க இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு உபயோகம். சரி, அது போக சம்சாரத்துக்கு ஒரு 2 ஏக்கரா போத்தனூர் செட்டி வளத்துலேருந்து வித்து கொடுத்தது, அதையும் இதுக்கு செலவு பண்ணிட்டு இது எதிர்க்கிறது இல்லையா? அப்படி காந்தி காந்தி இருந்தாலும் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குமல்ல? கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும். ஆமாம். அப்புறம் சொல்லி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அது உனக்கு இருக்குது. அப்புறம் சொந்தமாக வேறு தொழிலுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன், பக்கத்தில் கடை வச்சிருக்கிறேன். சரி, அந்த பீமி ஸ்டோன் கல், அந்த கல் இப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரி, அதில் வருமானம் இருக்குது. அதனால் நாம் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. சரி, பின்காலத்துக்கு நாம் என்ன கொண்டு போகிறோம்னா, சுடுகாட்டுக்கு இதுவரைக்கும் யாரும் கொண்டு போகலை, நானும் கொண்டு போக போகிறது இல்லை. அதனால் இருள் சேர் இறைவனையும் சேராதால் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தோருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த பொருள் இந்த பொருள் சேர்க்கறது கூட திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இறைவன் பொருள் சேர்க்கறத நம்ம கொண்டு போகிறோம். சரி, இவ்வளோ ஜனங்க வந்து எப்பவுமே வருஷம் வந்துடுவாங்களா? அதாவது அழைக்கு மேலே, இதுக்கு மேலே வருவாங்க. அது வரைக்கும் ஸ்கூல் குழந்தைகள்லாம் லைன், இந்த ஸ்கூல் குழந்தைகள்லாம் இன்னும் வரல. அது வரைக்கும் லைன் நிற்கி, இது வரைக்கும் லைன் நிற்கி, எல்லாத்துக்குமே இது வருஷம் நீங்கள் அழைப்பு கொடுக்காமையே அத்தனை பேர் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் இங்கே ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்கும். ஆமாம் ஆமாம், அழைப்பு கொடுக்காமையே. நீங்கள் எப்படி அழைப்பு கொடுக்காமையே காந்திவாதிக்கு ஒரு பிரியங்கிறதுக்கு ரிப்போர்ட்டர் வந்தாங்களா, அதே மாதிரி அவியலும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றுமே தினமணல் இருந்துமே அழைப்பு கொடுக்கல, அவியலே வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் அழைப்பு கொடுத்து செய்கிறது என்னங்கன்னா, ஒரு விளம்பரத்துக்காக, ஒரு சுயநல நோக்கத்துக்காக, தன்னை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்காக செய்கிறது, அது ஒரு சேவையில் செய்யாது. தன்னால் மட்டும் சேவை செய்வதை இந்தியா நாட்டில் உயர்ந்த பதவி. ஒரு பிரதிபலன் பார்க்காம யாராவது புகழ்ந்து பேசிட்டு, இல்லாட்டி ஏதாவது பதவி கிடைக்கிட்டு, இல்லாட்டி லாபம் கிடைக்கிட்டு அப்படின்னு எல்லாம் செய்கிறது, அது சமூக சேவையில் வராதுங்க. அதனால் இது நம்மளுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். இவ்வளோ பெரிய உயிர் தியாகம் செஞ்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போய் அடிமையாக இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், தலை நிமிந்து பேச முடியாமல் இருந்தோம், வெள்ளக்காரங்கிட்ட பயந்துட்டு இருந்தோம், அதையெல்லாம் மீட்டு இப்பேற்பட்ட சுதந்திரத்தை உயிர் தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த சுதந்திர நன்றி, என் நன்றி கொண்டவருக்கும் உயிர் உண்டு, செய் நன்றி மறுக்கிறவங்க எங்கே போனாலும் தப்ப முடியாது. சுதந்திர நன்றி இது. இதை மறந்துட்டோம்னா, இப்போ வந்திருக்கிறாங்க பெரியவங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரு தேசபக்திக்காக வந்திருக்காங்க, எந்த ஒரு நோக்கம் கிடையாது. சரி, இவ்வளவு பேசுறீங்க, காந்திவாதியா இருந்தவங்களாம் பெரிய காங்கிரஸ் தலைவராகி பதவியெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க, நீங்க எந்த கட்சிக்கு போகலையா? நான் எந்த கட்சிக்கு போகலீங்க. ஏன் கட்சிக்கு போனோம்னா, இந்த காந்தி கொள்கையை பிடிக்க முடியாது. அந்த தலைவரை தான் பேச சொல்லுவாங்க, காந்தி பத்தி பேசினா கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. அதனால போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதில்ல. ஒரு கட்சிக்கு போயாச்சுன்னா அந்த கட்சியை பத்தி, அந்த தலைவரை பத்தி எவ்வளவு ஊழல் பேசியிருந்தாலுமே புகழ்ந்து பேசணும். அது இல்லாட்டி அடுத்த மீட்டிங்லயே கட்சியிலேருந்து டேக்கிடுவாங்க. சரி, இப்போ காந்தி கண்ட கனவு என்னெல்லாம் நிறைவேறியிருக்குன்னு நினைக்கிறீங்க? காந்தி கண்ட கனவு, நாம் அடிமையாக இந்த ரோட்டில் ஒரு பெரிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான். இந்த ஊரில் எங்கள் பாட்டனுக்கு அடுத்தாப்படி விவசாயம்னா ஆறுதும் கிடையாது. 230 ஏக்கரா எங்கள் முப்பாட்டனுக்கு இந்த சரவண்பட்டி கிராமத்தில். அப்படி இருக்கும்போது அவ்வளவு செல்வாக்கா என்ன இதில் பிறந்தாலுமே, இந்த ரோட்டில் ஒரு 2-வீலரு 4-வீலர் போறோம்னா எப்போ ஒரு டைம் போகும். அப்படி இருந்தது காந்தி கண்ட கனவுக்கு. இப்போ எவ்வளவு 2-வீலரு, எவ்வளவு காரு, எவ்வளவு பங்களாக்களை கடந்து போயிட்டு இருக்கு, எவ்வளவு பங்களா, எவ்வளவு ஒரு முன்னேற்றம் ஆகிக்கிறோம். அந்த அந்த டைமில் நம்ம சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னால் வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக இருந்துட்டு இருக்கிறப்போ
ஒரு ஒரு விசேஷத்துக்கு தான் இந்த மாதிரி நல்ல பலகாரத்தோடு சாப்பிட முடியும். மற்ற நேரத்தில் கிடையாது. இப்போ டெய்லியும் பலகாரம், டெய்லியும் சுதந்திரம், அந்த அளவுக்கு நாடு முன்னேற்றம் ஆயாச்சு. என்ன தேசபக்தி கம்மியாகிருச்சு, அந்த ஒன்று தான் வருத்தமான சமாச்சாரம். அதுக்கு வேண்டி தான் நம்ம மாதிரி தான் யாரோ எல்லாம் தேசபக்தியோடு இருங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க. யாரும் வருமானம் வரையும் கட்டுறதில்லை, டேக்ஸும் கட்டுறதில்லை. அதுக்கும் ஒரு ஆடிட்டர் வச்சு கணக்கு போட்டுருக்குறாங்க. பல கோடிக்கணக்கான தொழிலதிபருக்கு யாருமே இப்போ காந்தி ஜெயந்தி கொண்டாடுறதில்லை. அவங்களுக்கு பணம் கணக்கட்டுறது ஏரியாச்சு, இன்னும் தேசபக்தி இல்லை. நான் இருந்தாலும் போதே நம்ம நாட்டில் தான் இருக்கிறேன், இருந்துட்டு இருந்தாலும் ஒரு தேசபக்தி வாங்கி கொடுத்த சுகந்தர் நன்றி. யார் மூலியமாக நாம் இப்படி வந்தோம், தலை குமிஞ்சு நடந்துட்டு இருந்தோம், தலை நிமிஞ்சு நடக்கிறதுக்கு யார் காரணம்? சுதந்திர போராட்ட தியாகிகளும் மகாத்மா காந்தியும் தான் இதுக்கு காரணம். அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா நன்றி உள்ளவங்களாயிருவாங்க. இன்னொரு இந்த சுதந்திரத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த இந்த தியாகத்தை நினைக்காமல் நடந்துட்டு இருந்தாங்களா, மெய் மறந்து நடந்துட்டு இருந்தாங்களா, அது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் எழுதி சொல்ல முடியும். இப்போ சரட்டை பிடிச்சி கேட்குறாங்க, ஏன் அப்படின்னா நேரமீவை ஒருத்தர் சரட்டை பிடிச்சி நிறுத்திட்டான், சட்டையை பிடிச்சி. ஆமாம், பைத்தியக்காரன். ஏன்னா அவர் இப்படின்ட்டார், யார் ஒன்றும் பேசாத என்னையா சுதந்திரத்தன்னு சுதந்திரத்தன்னு கொண்டாடுறீங்க? எனக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, சாப்பாடு சாப்பிடல, வேலையும் கொடுக்க மாட்டாங்க, என்னையா சுதந்திரம் அப்படின்றதுக்கு சொன்னார், சரட்டை பிடிக்க கூடாத, இந்த சரட்டை நீ இன்ன வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு நாட்டினுடைய இப்பேற்பட்ட ஒரு பிரதமரை பிடிச்சிட்டு இருந்தீங்க, அதுதான் சுதந்திரம், விலைக்காரங்கிட்ட நடக்க முடியுமா? அதனால் அவர் இந்தியாவிலேயும் பெரிய பணக்காரர், மோத்தி இல்லாத நேரம்னா சாதாரணமான இந்த என்னுடைய சார்பாக இத்தனை வாழ்நாள் முழுது சாப்பிட்டு நல்லா இருந்துக்க, இதுதான் சுதந்திரம் அப்படின்னா. அதனால் இப்போ நான் வந்து இந்த 55 வருஷமாக முண்டி முடமை, கண் இல்லாதவன், கை கால் இல்லாதவன், குஷ்டவியாதி, ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து அவளுக்கு சாப்பாடு துணிமணி கணக்கற்ற செலவுகள் பண்ணி பம்பாயில் முராஜி தேசாய், முராஜி தேசாயுடன் ரொம்ப பிரதமர் பாரத ரத்னா, அவரு அவருக்கும் மிசா சட்டத்தில் யாருமே பேச முடியாது. அப்பேற்பட்ட மிசா சட்டத்தில் முராஜி தேசாயி எல்லாம் ஜெயபிரகாஷ் நாராயண் ஜெயில கடுமையான உழைப்பு உழைச்சேன், உழைச்சி அவங்களுக்கு செலவு பண்ணி சேவை செஞ்சு கடையில் இருக்கிற சாமானத்தெல்லாம் விற்று மிசா சட்டத்தில் நான் முராஜி தேசாய் இப்பறம் ஒரு உட்கார முறைக்கு செலவு பண்ணி உட்கார்ந்த பிற்பாடு ரெண்டாவது சுதந்திரம் அது நாங்கள் வாங்கி கொடுத்தது. காந்தி இருக்கும்போது ஒரு சுதந்திரம், மிசா சட்டத்தில் ரெண்டாவது சுதந்திரம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட இதை இப்போ சொத்தெல்லாம் விற்று தர்மம் பண்ணியாச்சு, அதை பற்றி சந்தோஷம். சுய புத்தியில் பண்ணுறோம், போதையில் கிடையாது, தேசத்துக்காக செய்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன, இப்பவும் எல்லாம் போஞ்சு வீட்டு மேலேயும் ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி செஞ்சு இன்னும் கட்ட முடியல, அது கொஞ்சம் தான் கட்டிக்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பணம் இதைய திருப்பி கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்குது, தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடுபட்ட இறுதி பலனும் சும்மா கொடுத்தா வாங்கக்கூடாது, அன்பளிப்பு வாங்கக்கூடாது, நன்கொடை வாங்கக்கூடாது. இப்படி இப்படி சேவை செஞ்சு செஞ்சிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம நேர்மை வேணும், உண்மை வேணும், தர்மம் வேணும், கருணை வேணும், பாவ பரிதாவே ஈபரக்கம் இந்த கடவுள்கிட்ட நான் வேண்டது, என்ன அதை கூட இதை கொடுக்கறது கிடையாது. அவர் என்ன வியாபாரமாக பண்ணுறாரு கிடையாது. சரி, காந்தி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? காந்தி பார்க்கல, அவங்க பேரம் பேச்சு பார்த்தேன் பம்பாயில். சின்ன காந்தி இறக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? நான் பிறந்ததே 47, சுதந்திரத்துக்கு தான் பிறந்தீங்க. ஓஹோ, சரி. இப்போ ஸ்கூட்டர்லாம் காந்தி சிலை வச்சுட்டு ரவுண்ட் அடிக்கிறீங்களான்னு, இது இயக்கமாகவே நடத்துகிறீங்களா? இயக்கமாக இல்லை, நான் சொந்த முயற்சியில் தான் இந்த காந்தி சிலை வச்சுருக்கிறேன். வண்டியிலையுமே தேசிய கொடி இதெல்லாம் சொந்த இதில் தான் வச்சுருக்கிறேன். என்ன ஒரு இயக்கம்னு சொன்னால், அப்புறம் இயக்கம் போது அவங்களெல்லாம் கேட்டுட்டு தான் செய்யணும். ஒருத்தர் சொல்லுவாங்க காந்தி சிலை தெற்கு பார்த்து வெய்யும்பா, ஒருத்தர் வடக்கு பார்த்து வெய்யும்பாங்க, அதுலேயும் பிரச்சனை வந்துடும். சரி, உங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது வெகுமதி விருதுகள் ஏதாவது கொடுத்துருக்கா இது வரைக்கும்? அரசாங்கம் கொடுக்கல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை கொடுத்துருக்குது. ஓஹோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையில் பிரி டாக்டர்,
பீப்புள்ஸ் கண்ட்ரி சோசியல் ஒர்க்கர்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இந்த லீடர்ஸ் புட்டிஸ்ட் மகாத்மா காந்தி ஐடியல்ஸ் பிரபகண்டா இந்தியா காந்திவாதி காந்தியினுடைய கொள்கையை பரப்பக்கூடியவர் தேச தலைவர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு அப்படின்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு லண்டனில் அடிக்கிற பத்திரிகையில் மிஸ்ஸியர் சமரட்டன் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய பேச்ச அது இருக்குது பத்திரிக்கை வேணாலும் உள்ளே இருக்குது. அது என்னங்கிறானுங்கன்னா லண்டனில் அந்த ஸ்டேட்மெண்ட் பத்திரிக்கை தான் வெள்ளக்காரங்காலத்தில் அடிச்சுட்டு இருந்தது. காந்தி அமர்ந்த முதல்ல டிக்ளேர் பண்ணிருந்து அந்த பத்திரிக்கையில் பல கோடி பல நூறு கணக்கான கோடி மக்கள் பிறப்பாங்கள்ல அதில் இந்த மாதிரி தங்கவேலுங்கிறவர் ஒருத்தர் அதிசயமாக பிறந்திருக்கிறார். இவரை பற்றி ஒரு மூளையில் ஒரு கணிப்பு போட முடியாது. இவர் யார் எப்பேற்பட்டவர் எந்த சுகாமம் படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்கிற நானே எழுதின ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்திரிக்கையில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிக்கைகள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களை உங்களுக்கு பின்னாடி இது வந்து யார் வழி நடத்துவாங்க? இவ்வளோ பிரம்மாண்டமாக வீட்டில் எழுதி வச்சுருக்கீங்க, இங்கே எழுதி வச்சுருக்கீங்க, செலவு வச்சுருக்கிறீங்க, வருஷம் வருஷம் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் இது பண்ணுவாங்கன்னு ஏதாவது பண்ணி? அது இல்லைங்க, இது வரைக்கும் என்ற மகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இப்போ சம்பாதனை பண்ணிட்டு வந்து இன்னைக்கு அவன் வர முடியாது. கேளாம் பிஸ்னஸ் பண்ணுறான், கேளாம் பிஸ்னஸ். ஆமாம், ஆனாலும் அவன் ஒரு 3000 ரூபா கொடுத்துட்டு போனானுங்க. அப்படியா? இந்த பலகாரத்துக்கு வேண்டி செஞ்சுக்கப்பா அப்படின்னு இன்னைக்கு. பரவாயில்ல, உங்க உணர்வுகளை மதிக்கிறாங்க. மதிக்கிறேன் மதிக்கிறேன். மகன் இருக்கிறானுங்க திருமூர்த்தி. சரி, உங்களை மாதிரியே உணர்வு உள்ள ஒருத்தருக்கிட்ட ஒப்படைக்கலாம் இல்லையா? அது இருக்கானுங்க, இருக்கிறாங்க. நாங்க எங்க பங்காளிக்கு தம்பி ஒருத்தர் வந்திருக்கிறார். இப்போ சரி சரி, இந்த பங்காளிக்கு இருக்கிறாங்க எல்லாமே சரியான வசதி படைத்தவங்கதான். எல்லாம் 50 கோடி 100 கோடி இதே ஊர்ல தான். ஓ, 50 கோடி 100 கோடி 200 கோடி. சரி, உங்ககிட்ட எத்தனை கோடி இருக்குது? எங்கிட்ட இந்த செத்து போயிடாச்சுன்னா 1 கோடி போடுவாங்க தெரியுங்களா? அந்த கோடி தான் இருக்கு. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.